ஆஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசிக்கும் என்னென்ன பலன் நடக்க போகுதுன்னு தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இதுநாள் வரை 4 இடமான மீனராசியில் சஞ்சரித்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 5 இடமான மேஷ ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்கள் ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. 9 பார்வையாக மேஷத்தில் இருக்க குரு தனுசு ராசியை பார்க்கறது அனைத்து விதத்திலையும் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலத்தில் இருந்த எல்லா தடைகளும் நீங்கி எல்லா வகையிலையும் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். உங்கள் மேஷத்தில் இருக்க குரு பார்த்திங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானமான சிம்ம ராசியும், அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி 9 பார்வையும் பார்க்கறது, அதே டைமில் உங்களோட லாபஸ்தானமான 9 ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. இந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு மிகவும் சிறப்பு. அவரே உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறனால உங்கள் தகுதி வளரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளோ நாளாக நீங்கள் க்ரோ ஆக முடியல, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு தேடி வரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே கைக்கு வந்து சேரும். நீங்கள் வச்சுருக்க திட்டத்தை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும், உங்கள் விருப்பமெல்லாம் நிறைவேறும். மனசில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆனது, அதுவும் உங்கள் ராசிக்கு 7 சனி முடிவு காலமாக இருந்தது. இந்த குரு பெயர்ச்சி இது இரண்டும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாத கிரக பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமுமே பார்த்திங்கன்னா நிறைய கிரகம் 5 இடமான மேஷ ராசியில் குருவோடு சேர்ந்துருக்கு. ராகு, புதன், சுக்கிரன், சூரியன் மாத பிற்பகுதியில் மேஷ ராசிக்கு போயிடும். இந்த எல்லா கிரகமும் நிறைய கிரகம் 5 இடத்தோடு தொடர்புபடுறது மிகவும் சிறப்பு. அப்படி இருக்கிறப்போ முன்னோர் செய்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் க்ரோத் இருக்கும், இன்கமும் இருக்கும், க்ரோத்தும் இருக்கும், சக்ஸஸும் இருக்கும். நோ டிலேஸ், எந்த ஒரு தடை இருக்காது, தாமதம் இருக்காது. எடுத்த உடனே வெற்றி அப்படிங்கிற இலக்கு நோக்கி தான் நீங்கள் பயணிக்க முடியும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக 100% வெற்றியை தரும். ஒரு சிலருக்கு காதலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வீட்டில் பெற்றோர்களோட சம்மதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 7-5-7 பரிவர்த்தனை இருக்குது. புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கிறது. காதலில் வெற்றி கிடைக்கிறதும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், காதல் திருமணத்துக்கு பெற்றோர்களோட சம்மதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் மட்டும் முதலீடு செய்யக்கூடாது. புதுசாக ஒரு நபர் வராருன்னா அவர் கொடுக்குற ஐடியாவுக்கு எடுத்து தொழிலில் முதலீடு செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு வருமான லாபம் எல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதை சேமிப்பை உயர்த்துறதுக்கோ இல்லை வெல்த் டெவலப் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ப்ராப்பர்ட்டி, வீடு, லேண்ட்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்னொருத்தர் நம்பி கொண்டு போய் போட்டிங்கன்னா அந்த பணம் பெரிய லாஸை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான காலமாக இருக்குது. இந்த மாற்றத்தை வந்து ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டால் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதமும் மிகப்பெரிய நன்மைகளும் மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸு, ஃபேமிலி ட்ரிப்ஸு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். வெக்கேஷனல் ட்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க, வெளிநாடு இல்லை விருப்பப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸ்பென்சஸ் பெரிய லெவல் எக்ஸ்பென்சஸாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது உங்களை பாதிக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸாக இருக்காது. அது சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய சுப செலவாக தான் இருக்கும். அது உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வருதோ அதில் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட்டு தான் இருக்கும் முடிச்சு. அந்தளவுக்கு உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிறது, பெரிய செலவுகளாக தெரியாது எந்த செலவானாலுமே. அதனால் அனைத்து வகையிலையுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.